நான் கோயம்புத்தூர்ல பேசுறது போது அந்த ஜெனரலா பேசுற போது ஆட்டுக்குட்டியா ஆட்டுக்குட்டியா என்ன ஆட்டுக்குட்டினா என்னன்னு தெரியல. இந்த ஆட்டுக்குட்டிகள்லாம் எங்களுக்கு அறிவு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த தகுதியும் கிடையாது. இங்க இருக்கிற சாதாரண வட்டக்கலை செயலோட கால் பாதத்தை கூட தொட்டு பார்க்க முடியாது. நான் பாதம் ரொம்ப மரியாதையா சொல்றேன். அந்த அமலாக்கத்துறைனா ஏவி விடுகிற நாய் மாதிரி எங்க யார் மேல ஏவி விட்டாலும் அது போய் கடிச்சிட்டு வரும். சம்மன் கொடுக்காம வழக்க அந்த கையெழுத்து போட சொல்லி கம்பல் பண்றாங்க, அதிகாரி கம்பல் பண்றாங்க. அமலாக்கத்துறையை பார்த்து காரி துப்பு இருக்கிறான் உச்ச நீதிமன்றம். அவங்க விசாரணை செய்யும் போது அவர் பேண்ட்ல யூரின் பாஸ் பண்ணிருக்காரு, பிரங்கனை ஆயிடுச்சு, பிரங்கனை இல்லாம போயிட்டாரு. நூற்றுக்கணக்கானவர்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையெல்லாம் மத்தியிலே ஒன்றியிலே ஒற்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடிக்கு தெரியாதா? மோடிக்கு தெரியுது, செய்தி போகுது. அவரை ஒரு வார்த்தை கூட சொல்லலை சார் இது வரைக்கும். இது மாதிரி அரக்கன்களை பார்த்துருக்க முடியுமா? நீங்க அன்பு தம்பி சேகர்பாபு அவர்களை எப்படி பாராட்டினாலும் தகும். எல்லாரும் எதிர்பார்த்தாங்க எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சிக்கார் எதிர்கட்சிகளே இன்றைக்கு பாராட்டுகின்ற அளவிற்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் மிகச்சிறப்பாக பணியாற்றிருக்கிறார்கள். இப்படி பணிகள் கடமை உணர்வை கண் போல காத்து கண் போல அந்த கடமை உணர்வு செய்கின்ற கழக அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இரவு பகல் தூங்காமல் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கடமையை சரிவர ஆற்றி வருகிறார்கள். திருவாரூரிலே விழா என்று சொன்னால் போகின்ற நேரத்திலும் வருகின்ற நேரத்திலும் தொலைபேசி எடுத்து நம்முடைய அமைச்சர் பெருமக்களுக்கு எப்படி பணியாற்ற வேண்டும், எந்தெந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நுணுக்கமாக ஒவ்வொரு இடத்தினுடைய பெயரை சொல்லி அங்கே தண்ணீர் தேங்கியிருக்கிறதா பார்த்தீர்களா என்று கேட்கின்ற போது எனக்கு மிக மிக நான் புலகாங்கிதம் அடைந்தேன். அவர் மேயராக இருக்கின்ற பொழுது உடன் சென்று பார்த்திருக்கிறேன். மேயராக இருக்கும்போது தொலைபேசியிலே பேசுவார். தொலைபேசியில் என்ன பண்ணீங்க அங்கே என்ன செஞ்சீங்கன்னா அதிகாரிகள்ட்ட பேசிட்டே வருவார். அது போல முதலமைச்சரான பிறகு இவ்வளவு அமைச்சர்கள் மிகச்சிறந்த அமைச்சர்கள் கடமை உணர்வை கண்ணாக மதிக்கின்ற சேகர் தம்பி சேகர்பாபு போன்ற அமைச்சர்களாக இருக்கின்ற இடத்தில் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் சொல்லிட்டே இருக்கார். இந்த இரண்டு மூன்று நாட்கள் குடன் இருந்த போது நான் பார்த்த இந்த கடமை உணர்வை முதலமைச்சர் செய்கிறார், அமைச்சர் பெருமக்கள் செய்கிறார்கள், கழக உடன்பொறுப்புகள் செய்கிறார்கள், கழகத்தினுடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் செய்கிறார்கள், மேயர் செய்கிறார், துணை மேயர் செய்கிறார், இவ்வளவுக்கும் பிறகு முதலமைச்சரும் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இத்தகைய ஆட்சி எங்கோதும் எங்கேயும் நீங்கள் பார்த்திருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஆட்சிதான் இன்றைக்கு கண்ணை உறுத்திக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆளுங்கின்ற கட்சிக்கு எதிராக கண் வைத்திருப்பவர்கள் வடபுலத்தில் இருக்கின்ற மோடியினுடைய ஆட்கள். குறிப்பாக ஒருத்தர் வந்திருக்கார், அவர் எதையோ பேசிருக்கார், தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற அளவுக்கு மிகப்பெரிய அரசியல் ஞானி போல அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கள வட்டச்சல அளவில் அவங்கெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் அது எப்படி எப்படி பேசணுமோ அவருக்கு தகுந்த முறையில் பதில் சொல்லுவாங்க. மாவட்ட செயலர் அளவிலேயோ தலைமை கழகத்தில் அளவிலேயோ அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன நடந்திருக்கிறது ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாலேருந்து என்ன நடக்குது சென்னையில் என்ன நடக்குது? ஒரு சாதாரண ஒரு ஊழல் குற்றச்சாட்டை பத்து வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர் சொல்றான், சொன்ன எங்க இருக்கிறானே தெரியல. ஆனால் ஊழல் குற்றச்சாட்டை அது கண்ணு காது வச்சு பெருசா ஊழல் மிகப்பெரிய பிரளயமே நடந்தது போல இன்றைக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை என்று ஒரு அமலாக்கத்துறை ஒன்று இருக்கிறது. அந்த அமலாக்கத்துறைனா ஏவி விடுகிற நாய் மாதிரி எங்க யார் மேல ஏவி விட்டாலும் அது போய் கடிச்சிட்டு வரும். நான் கேட்கிறேன், அமலாக்கத்துறைக்கு என்ன பணி, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு என்ன பணி? அந்த பணியை விட்டு அந்த கடமையை விட்டு விட்டு ஊழல் குற்றச்சாட்டுக்கும் அவங்க தான் போறாங்க, ஃபெரா வயலேஷனுக்கும் அவங்க தான் போறாங்க. அது போல எக்கனாமிக்கல் அஃபென்சஸுக்கும் அவங்க தான் போறாங்க. நான் கேட்கிறேன், ஊழல் குற்றச்சாட்டு நடந்ததுன்னா அதுக்கென்று வழக்கு போடுவதற்கு அது தனித்துறை இருக்குது, அது போய் விசாரிக்கிறது தனி அதிகாரிகள் இருக்கிறாங்க. இவர் மேல குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு. பத்து ஆண்டுகளுக்கு முன்னால அதிமுக அமைச்சராக இருந்த பொழுது டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தப்போ
ஏதோ வேலை வாய்ப்பு வாங்கி தரதா ஒரு குற்றச்சாட்டு. அது இவர் வாங்கினாருன்னா அதே இல்லை, யாரோ உங்களுக்கு அவருக்கு வேண்டியவங்க வாங்கினாங்க என்று குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு இப்போது இருக்கிறத என்ன குற்றச்சாட்டு இல்லை, என்ன குற்றச்சாட்டு கொடுத்தவரே வாபஸ் வாங்கிட்டாரு, ஒண்ணுமே கிடையாது, வழக்கே கிடையாது, எந்த வழக்கும் கிடையாது, எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. ஆனால் அந்த வழக்கை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். யார் நடத்தது? அரசாங்கம் தான் நடத்துது, மத்திய அரசு தான் நடத்துது. அமலாக்க பிரிவு இதில் ஈடுபடுகிறது, ஈடுபட்டு கொடுமையாக நடந்து கொடுக்கிறார்கள். காலையில் போய் அவங்க வீட்டுக்கு போறாங்க, இவர் வாக்கிங் போயிட்டு வராரு, வர்றதுலேருந்து விசாரிக்கிறாங்க, அவர் நிற்க வைத்துக் கொண்டே விசாரிக்கிற 18 மணி நேரம் சம்மன் கொடுக்கல, சம்மன் கொடுக்காம விசாரிக்கிறாங்க. விசாரிக்கின்ற போது கொடுமையாக அவர் கேட்கின்ற கேள்விகள்லாம் மிக மிக மோசமான கேள்விகள். கேட்டு கேட்டு அவர் பதில் பொறுமையா பதில் சொல்லிட்டே இருக்காரு. 18 மணி இரவு ஆகுது, 12 மணி அளவில் என்ன பண்றாங்க, ஒண்ணுமே கிடைக்கல, எந்த வித தடையுமே இல்லைங்கிறதுக்கு அவங்க வெளியில போகணும். வெளியில போகல, போயிட்டு திருப்பி வராங்க, ஒரு தகவலும் ஒரு தடயமும் கிடைக்கல. ஆனால் இதுல கையெழுத்து போடுங்கன்னு பேப்பர் நீட்டுறாங்க. என்ன அதுக்கு கொடுக்குறீங்க? நீங்க சம்மன் வாங்கிட்டு தான் கையெழுத்து போடுங்க. யோ, சம்மனே கொடுக்கலையா நீ? இதுவரை இப்ப கூட நீ கொடுக்கலையா? கொடுக்காம என்ன கேட்கறீங்க? நான் எப்படி போட முடியும்? அவர் சொல்றார், சம்மன் கொடுக்காம வழக்க அந்த கையெழுத்து போட சொல்லி கம்பல் பண்றாங்க. அதிகாரி கம்பல் பண்றாங்க. ஏன் கம்பல் பண்ற? எது கம்பல் பண்ற? சம்மனே கொடுக்கலையே. சம்மன் கொடுக்காம கையெழுத்து போட சொல்லும் போது கொடுக்க இல்ல முடியாதுங்கிறாரு. அவரை மிரட்டுறாங்க. அந்த சமயத்தில் மோசமாக அவர்கள் ட்ரீட் பண்ற போது, 18 மணி நேரம் ஓய்வு இல்லாம நின்று கொண்டே அவருக்கு பதில் சொல்லி தரும் போது அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல், மன உளைச்சல் காரணமாக பிபி பிளட் பிரஷர் ஏறுது, அவருக்கு ஏற்பட்ட நோய் வந்து திடீர்னு நோய் அட்டாக் ஆகுது. 3 இடத்துல இருந்து இன்னைக்கு 4 இடத்துல ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அது 4 இடத்துல நரம்புல ஏற்பட்ட அடைப்பு இன்னைக்கு சரி செய்யப்பட்டிருக்கிறது, விடிய காலம் சரி செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் எப்பேற்பட்ட நோய் இருந்திருக்கும், எந்த வித பதட்டம் ஏற்பட்டிருக்கும், எந்த வித நோய் இருந்தால் அவர் திடீர்னு இறந்திருக்க வேணும். மாரடைப்பு என்பது மோசமான 80% 75% இருந்திருக்கு ரெண்டு நரம்புல, இன்னும் 2 நரம்புல குறைஞ்சிடாது இருந்தது, அவ்வளவுதான். அவங்களுக்கு ஆஞ்சியோ பண்றாங்க, ஆஞ்சியோ பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சு இன்னைக்கு நேர டேபிள்ல போட்டு ஆபரேஷன் பண்ணுற நேரத்தில் 4 இடத்துல அந்த அடைப்பு சரி செய்யப்பட்டிருக்கிறது. இவன் என்ன பண்ணிருக்காரு? அதை எடுத்துட்டு உயர் நீதிமன்ற கோர்ட்டுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. யார்? அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறையை பார்த்து காரி துப்பு இருக்கிறான் உச்ச நீதிமன்றம். என்ன இது, உயிர் போயிடுமா? தலை என்ன ஆயிடும்? உயர் நீதிமன்றம் தான் சரியா தீர்ப்பு கொடுத்துருக்குது, அதை போய் ஃபாலோ பண்ணிட்டு போய் அதை எங்க போய் பாருங்க, நான் விசாரிக்க முடியாது, திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப எந்த அளவுக்கு கொடுமை செய்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அவங்க விசாரணை செய்யும் போது அவர் பேண்ட்ல யூரின் பாஸ் பண்ணிருக்காரு, பிரங்கனை ஆயிடுச்சு, பிரங்கனை இல்லாம போயிட்டாரு. வேத்திருக்கு இந்த டாக்டர் முன்னால சாந்தகுமாரி உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு தெரியும், உடம்பெல்லாம் வேத்து தனித்தனியா போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும்போது நாங்க எனக்கு காற்று வசதி தேவை, கொஞ்சம் வெளியில போறேன்னு சொல்லி வெளியில போய் ஒரு சம்புக்கு மேல இருக்கிற ஸ்லாபு மேல அப்படியே சுருண்டு விழுந்துட்டாரு. விழுந்தவருக்கு பெயின் அதிகமாயிருக்கு, பெயின் அதிகம் போது ரொம்ப சத்தம் போடும். இவர் நடிக்கிறான்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிருக்காரு அதிகாரி, ஒருத்தன் காலை தூக்கினா ஒருத்தன் தலையை தூக்கணும், தலையை தூக்கணும் தெளிந்து விட்டான், விட்டானா வேணும்னு செஞ்சானா அப்படிங்கறத அப்புறம் தான் பார்க்கணும். தலையத்துக்கு கீழே வந்து தலை அடிபட்டு போச்சு. நீங்க பார்க்கலாம், முதல் நாள் காலையில் போயிட்டு வர வக்கீல் இளங்கோ வெளியில் வந்து தலையில் கொஞ்சம் அடிபட்டுருக்கு, கழுத்துக்கிட்ட அடிபட்டுருக்குன்னு சொல்றாங்க. அது சாதாரணமாக எடுத்துக்கிட்டு இருப்பீங்க, ஏதோ சின்ன காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கண்ணதாசன் ஹியூமன் கமிஷன் போகுது, அவங்க போயிட்டு வந்த பிறகு அடிபட்டிருக்குது, ரத்த காயம் பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கார்லேட் பண்ணி யூரின் போனதையும் கால்குலேட் பண்ணி அங்க சத்தம் போட்டு அழுதது, ஸ்லாப் மேல படுத்திருந்தது, படுத்து அலர்னது, இதெல்லாம் பார்த்துட்டு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு என்னாச்சு, ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறான்.
ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போன பிறகு உங்களுக்கு தெரியும், நடந்த கதை எல்லாம் தெரியும். எந்த ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த முடிவு பண்ணது தப்பு சொல்லி எங்க எங்க டாக்டர்ஸ் பார்க்கணும். டாக்டர்களுக்கு ஒரு பேராசிரியர் இருந்தாருன்னா இந்த இங்கே வேலை செய்யறவங்களுக்கும் அவர் தான் சொல்லி கொடுப்பாரு, மத்திய அரசில் வேலை செய்யறவங்களும் அவர் தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. இந்த கல்வி இலாக்காவில் போதிக்கப்படுகின்ற மருத்துவம் மத்திய அரசில் போய் வேலை செய்ய போறவங்களுக்கு அவங்களுக்கு ஒண்ணு இங்கே ஒன்னா பண்ணுவாங்க இல்லையே, எல்லாம் ஒரே மாதிரி தானே டீச் பண்ணுவாங்க. எங்க டாக்டர் போனோம்னு இஎஸ்ஐல இருந்து மருத்துவர்களை கொண்டு வராங்க சோதனை பண்ணது. இது டாக்டர்களை அவமான, ஒட்டுமொத்த மருத்துவர்களையும் அவமானப்படுத்துவதற்காக ஒரு சான்று அல்லவா இது? எப்படி செய்வேன், இவ்வளவு கொடுமையா பண்ணுவீங்க நீங்க? இது மட்டுமல்ல நண்பர்களே, ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில் இருக்கின்ற அரசாங்கம் மனிதாபிமானமற்ற முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு, ஒன்றிய அரசு சொன்னால் பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும். இன்னைக்கு மணிப்பூரில் என்ன நடக்குது? மணிப்பூர் பத்தி எரியுது, 50-55 நாளா பத்தி எரியுது. ரெண்டு இனத்துக்கு இடையில பிரச்சனை. குக்கீஸ் இடம் வந்து மலைவாழ் மக்கள் ரொம்ப ரொம்ப தலித்தில் மோசமாக இருக்கிற மலையில் இருக்கிற மக்கள், அதுங்களும் எஸ்டிஎஸ்சி ஷெட்யூல் ட்ரைப் கேரக்டர். அதே போல் மத்தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக வாழ்கின்ற பகுதி, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க, அவங்களுக்கிட்டையும் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, எஸ்டி பிரிவில் சேர்க்கணும் சொல்லி சூப்பர் இது உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இந்த ரெண்டு பிரச்சனை காரணமாக மணிப்பூர் அந்த மாநிலமே எரியுது, பத்து எரிஞ்சிட்டு வீடு வீடா எரியுது. மிகப்பெரிய அராஜகம், கொலை வழக்கு, கொலை நூற்றுக்கணக்கானவர்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையெல்லாம் மத்தியிலே ஒன்றியிலே ஒற்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடிக்கு தெரியாதா? மோடிக்கு தெரியுது, செய்தி போகுது, அவரை ஒரு வார்த்தை கூட சொல்லலை சார் இது வரைக்கும். இது மாதிரி அரக்கன்களை பார்த்துருக்க முடியுமா நீங்க? இந்த மாதிரி மோசமான அரக்கர்கள் கையில் இந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். அவர் என்ன பண்றாரு, அதை பற்றி பேசாது மட்டுமல்ல, அது பற்றி கருத்து தெரிவிக்காது மட்டுமல்ல, அது பற்றி ஆக்ஷன் எடுக்காது மட்டுமல்ல, நேற்று நியூயார்க் போயிட்டாரு பிடனை பார்க்கறது. நியூயார்க் அதிபரை, அமெரிக்க அதிபரை பார்க்கறது போயிருக்காரு. அமெரிக்க அதிபர் பார்க்கறது போனதில் நாளைக்கு அவருக்கு விருந்து, அதிபர் வீட்டில் விருந்து சாப்பிடுறார். தன்னுடைய நாட்டில் மணிப்பூர் மாநிலத்தில் மிக மோசமாக நடத்தப்படுகின்ற குக்கேசின மக்கள் கிளந்து எழுந்திருக்கிறார்கள். மத்தியசின மக்கள் கிளந்து எழுந்திருக்கிறார்கள். மாணவர்கள் போரிடுகிறார்கள், ஊர்வலம் நடக்குது, இவங்களும் நடத்துறாங்க, அவங்களும் நடத்துறாங்க. இதுவரைக்கும் அந்த மாதிரி இல்ல. போன தேர்தலில் பிஜேபி ஆட்சி அமைக்குது, அங்க அவங்க போற வரைக்கும் அமைதியா இருக்குது, எந்தவித பிரச்சனை இல்லாமல் இருந்தது. பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இது போல ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா நடந்த பிரச்சனையில ஆட்சியில இந்த மாதிரி நிலை ஏற்பட்டிருக்கிறது. மிக மிக மோசமாக அந்த மக்கள் நடத்தப்படுகிறார்கள். அதுக்கு விளைவுகள் என்ன ஆகும்னு தெரியல. அந்த போற ஒரு நிலை வந்து நாகாலாந்துல இருக்குது. நாகாலாந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, 40 வருஷமா பிரச்சனை இருந்துட்டு இருக்குது. 40 வருஷமா பிரச்சனை அங்கே நாகாலாந்துல இருக்குது, மணிப்பூர்ல இருக்குது. இந்த பிரச்சனைகளை சால்வ் செய்யறதுக்கு, இது முறை இதை வந்து சரி செய்வதற்கு மோடி அரசாங்கமோ உள்துறை அமைச்சரோ ஈடுபடவில்லை. ரொம்ப நேரம் பேசணும், ஒவ்வொரு மேட்டரை டீட்டெயிலா பேசணும், ரொம்ப நேரம் பேசணும், நிறைய பேச்சார்கள். இது வந்து ஒரு இக்கட்டான சூழல், நேரம் நெருக்கடி, ரெண்டு மூணு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பேச வேண்டியிருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட நிலையிலே அவர் எங்க போற, எதுக்கு போறாருன்னு கேட்டால், மிக முக்கிய பிரச்சனையா, உலகத்தில் மிகப்பெரிய கிளந்தெழுகின்ற பிரச்சனை, ஒரு உடச்சு ஒரு இந்த பிரச்சனை உடனடியாக சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு மோடி நினைக்கிறாரா? இல்லை, ரெண்டு வருஷங்களுக்கே போயிருக்காரு. இல்லை, வியாபாரம் தான். என்ன வியாபாரம்? பிடன் வந்து தன்னிட்ட விலை போகாத ட்ரோன்ஸ், இந்த ஆள் இல்லாத விமானம் இருக்குது இல்ல, இந்த ஆள் இல்லாத விமானத்தை விற்கணும். அமெரிக்கா தயார் பண்ண ஆள் இல்லாத விமானங்களை அவர் விற்கணும்,
இவருக்கு என்னன்னா இந்துஸ்தான் ஏரோலாண்டிக் லிமிட்டடும் அமெரிக்காவில் இருக்கிற ஜிஇசி நிறுவனமும் சேர்ந்து ஜெட் விமானங்களை ஜெட் விமான என்ஜின்ஸை தயார் பண்ணணும். இரண்டுக்கும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வியாபார தொடர்பை ஏற்படுத்துவதற்காக போறாங்க. இவர் போறாரு. நான் கேட்கிறேன், சாதாரண அமைச்சர் போய் செய்ய முடியாதா? இத அமைச்சர் போய் பேச முடியாதா? சீனியர் அமைச்சர்கள் யாராவது போக முடியாதா? இது போய் உடனடியாக செய்ய வேண்டியதில்லை, உயிர் போற காரியமா? மக்கள் பிரச்சனையா? ஓ நாட்டில் பார்த்து நாடு ஒரு மாநிலம் பத்தி எறியுது, இன்னொரு மாநிலம் பத்தி எறியுது, பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனே இல்லாம அலையிறாங்க. எத்தனை மாசமா இருக்குது? 40 வருஷமா நாகாலாந்துல பிரச்சனை. நான் பெட்ரோல் துறை அமைச்சரா போறேன், போகும்போது நாகாலாந்துல இருந்து நாகாலாந்துல நம்முடைய மக்கள் ஒரு நினைவாலயம் இருக்கிறது. நினைவாலயம்னா கிட்டத்தட்ட 1000-2000 பேர் சத்தத்துக்கு போய் 2வது உலக போர்ல சத்தத்துக்கு சமாதி கட்டியிருக்காங்க நாகாலாந்துல, ஒரு கிரில்ல, ஒரு மலையில. நம்ம ஆளுங்கெல்லாம் சத்த இடத்த போய் பார்க்கணும், போய் பார்த்தா அங்கே போய் நின்று இறங்குறோம். அங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் கேட்குறாங்க, இவரே மினிஸ்டர்? ஆமாம், நான் மந்திரி தான். அப்படின்னா இவரே இந்தியன் மினிஸ்டர்? அவன் இந்தியா தான் இந்தியனுங்கிறத அவன் நினைக்கல. இவரே இந்தியன் மினிஸ்டர், இந்திய மந்திரியான்னு என்னை கேட்குறான். இப்போ அவனுக்கு நான் மந்திரி இல்லைங்கிறத அவன் சொல்கிறான் இன்டைரக்டாக. அந்த அளவுக்கு வெறுப்பு 96 இருக்குது, 97 இருக்குது. 97 இந்த பிரச்சனை இதுவரைக்கும் சால்வ் பண்ணல. நாங்க இருக்கும்போது கூட சால்வ் பண்ண முடியல. மோசமான விளைவுகளை அப்போதைக்கு அப்போ சந்தித்துக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு. இதை எப்படியாவது சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு முனைப்போடு ஈடுபட முடியல, செய்யறதில்ல. உருப்படி அந்த வேலையும் செய்யல. இதை செய்யாத மத்திய ஒன்றிய தலைமை அமைச்சர் மோடி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனை உருவாக்குறது பாக்குறாரு. என்ன சொல்ல, ராஜ்நாத்துங்க என்னுடைய மிக மிக நெருங்கிய நண்பர், அண்ணனுக்கு தெரியும், என்கிட்ட ரொம்ப அன்பா பழுவாரு. அது தமிழ்நாட்டு எம்பிஸ் தமிழ்நாடுன்னு சொன்னா ரொம்ப அன்பா பழுவாரு. எந்த வித தப்பும் பண்ண மாட்டாங்க. மற்ற பிஜேபி எம்பிஸ் மாதிரி கிடையாது, அமைச்சர்கள் மாதிரி கிடையாது. வெரி வெரி டீசன்ட் மேன். அவர் ஏன் நேற்று இப்படி பேசுறாருன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நாங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஸ்டாலின் சாரை வந்து சர்வாதிகாரி மாதிரி அவர் படம் முடிகிறார். அவர் அப்படி பேசியிருக்க மாட்டார். நான் என்ன நினைக்கிறேன்னா, ரஷ்ய அதிபர் ஸ்டாலின், சர்வாதிகாரியாக இருந்த ரஷ்ய அதிபர் பெயரை வைத்திருக்கின்ற ஸ்டாலின் அப்படி தான் சொல்லியிருப்பார். உடைய ஸ்டாலின் சாரை அப்படி சொல்லியிருக்கவே மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அது என்ன காரணம், ஏன் அப்படி சொல்ல வச்சிருக்காங்க? இது அங்கே ஒரு ஆள் இருக்காங்க. நான் கோயம்புத்தூர்ல பேசுறது போது அந்த பேசு ஜெனரலா பேசுற போது ஆட்டுக்குட்டியா ஆட்டுக்குட்டியா, என்ன ஆட்டுக்குட்டினா என்னன்னு தெரியல. என்ன மினிஸ்டர் அது ஆட்டுக்குட்டியா ஆட்டுக்குட்டியான்னு கேட்கற கீழே இருந்தவன், எப்ப எனக்கு என்னன்னு தெரியாதுப்பா, நீங்க சொல்றதெல்லாம் புரியாதுப்பா, நீ அப்புறம் வந்து சொல்லி எனக்கு என்னன்னு. மினிஸ்டர் சொல்றாரு, அப்புறமா ஆட்டுக்குட்டி போட்டு அவர் பேரையும் சொல்றாரு. இந்த அளவுக்கு மோசமாக மக்களால் வர்ணிக்கப்படுகின்ற ஒரு தலைமை கீழே இருக்குது. அது மட்டும் இல்ல, அவர் இந்த நாட்டுக்கு பிஜேபிக்கு தலைவர் ஆகலாம்னு சொல்லியிருக்காராம். அது நிச்சயமா சொல்ல மாட்டார் அவரு, அதையும் சொல்லி கொடுத்துருக்காப்ல. இப்படிலாம் நீங்க பேசணும்னு சொல்லி எழுதி கொடுத்து அவர் பேசியிருக்காருன்னா ராஜ்நாத் சிங் மேல எந்த தவறு இருந்திருக்க முடியாது. லோக்க இங்க இருக்கிறவங்க தயார் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஏன்னா சேகர் பாபு போன்ற முன்னணி தலைவர்கள் எல்லாம் தெரியணும். என்ன தெரியணும்னா, அங்கேருந்து வர்றாங்கல்ல அமைச்சர், ஏர்போர்ட்ல ஸ்லிப் கொடுத்துறாங்க, இது மாதிரில இந்த இடத்துக்கு போறீங்க, இந்த மாதிரி நீங்க பேசணும் அப்படின்ட்டு. மாசா மாசம் வருவாங்க, மாசத்துல ஒரு தடவை ரெண்டு இன்னும் நெருங்க 3 பேர் 4 பேர் வர இருக்கிறாங்க. அது அவங்களுடைய பிளான் ஆஃப் ஆக்ஷன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு தொகுதியை, இந்த 39 தொகுதியிலையும் அவங்க பிரச்சாரம் நடக்க போகுது. 39 தொகுதியும் டார்கெட் பண்ணி அவங்க பேச போறாங்க. அவங்க நிக்கிறாங்களா இல்லையா, அது அதிமுக பிஜேபி உறவு ஏற்படுமா இல்லையா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா 39 தொகுதியிலும் அந்த மந்திரிகள் வந்து பேச போறாங்க. எத்த ராஜ்நாத் சிங் பேசினாரு, அன்னைக்கு ஒரு மந்திரி வந்து பேசும் போனாரு, வி கே சிங் அன்னைக்கு வந்து பேசும் போனாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தராக வர இருக்காங்க. வந்த உடனே அவங்க என்ன பேசணுங்கிறத இந்த ஊர்ல இருக்கிற கட்சி தலைமை எழுதி கொடுக்கும். அவருக்கே பிரச்சனை என்னங்கிறது புரியாது. இப்பதான் 1 வருஷம் ஆச்சு அந்தாலும் வந்து அவருக்கே இந்த நாட்டில் இருக்கிற நிலைமைய பூகோள ரீதியா என்ன, எங்கே எந்த யார் இருக்காங்க, அங்கே எப்படி பேசணும்னு அவருக்கே தெரியாம பேசிட்டு இருக்காரு.
அதுதான் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குடிக்கிறாங்க. இந்த ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் எங்களுக்கு அறிவு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த தகுதியும் கிடையாது. இங்க இருக்கிற சாதாரண வட்டக்கலை செயலோட கால் பாதத்தை கூட தொட்டு பார்க்க முடியாது. நான் பாதம் ரொம்ப மரியாதையா சொல்றேன், பாதம் ரொம்ப மரியாதையா சொல்றேன். என்ன சொல்லிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக தோழர்கள் இன்றைக்கு பாலாஜி பற்றி பெருச பூகம் ஒரு பூதாகரமா சொல்றது காரணம் நம்மளை முறியடிப்பதற்கு ஏதாவது முடியுமா? முடியாது, தெரியும். இருந்தாலும் ஏதாவது சொல்லணுமே, அது சொல்றதுக்கு இது ஒரு காரணம். ஒரு வழக்கு, அந்த வழக்கு ஊழல் வழக்கு. ஊழல் வழக்கு என்ன சம்பந்தம்? டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாங்கி கொடுக்கிறது. அவன் அந்த டிரான்ஸ்போர்ட் ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்தவனே அதுல ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேச விட்டான். வழக்கு தொடரல, அதை பத்தி கவலையே படல. ஆனா எங்க போய் பேப்பரை தேடுறான்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கிற, ஸ்டாலின் சார் ஆட்சி நடக்கிற அந்த கோட்டைக்குள்ள அவர் அறையில போய் தேடுறாங்க. ஜெயலலிதா ஆட்சி போயிடுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. ஜெயலலிதா ஆட்சியில தவறு செய்தவர்களுக்கு ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் போது அவருடைய அறையில போய் தேடினா நியாயம், இப்ப போய் தேட என்ன அர்த்தம்? சோ ஒண்ணுமே தெரியாம திக்கு தெரியாத காட்டுல இருக்கிற மாதிரி பிஜேபியில இருக்கின்ற அமைச்சர் அதிகாரிகளுக்கும் ஒண்ணு செய்யல, அமைச்சர்களுக்கும் ஒண்ணு தெரியல. இவங்களெல்லாம் சரியாக அடையாளம் கொண்டு கொண்டு நம்முடைய தோழர்கள், கழக தோழர்கள் மிகச்சிறப்பாக பணியாற்ற வேண்டும். உங்களுக்கு இருக்கின்ற பணி கொஞ்ச நஞ்சம் கிடையாது. கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு வீர இளைஞனும் அதனுடைய தலைமையினர் சேகர்பாபு அவர்களால் மிகச்சிறப்பாக தயாரிக்கப்பட்டவர்கள் எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒவ்வொரு அங்குல அங்குலமாக நீங்கள் செதுக்கப்பட்டிருந்தாலும், சிறப்பாக பணியாற்றினாலும், மேலும் மேலும் உங்களை வளர்த்துக்கொண்டு தேர்தல் காலத்தில் ஆற்ற வேண்டிய பணியை மிகச்சிறப்பாக தொய்வில்லாமல் நீங்கள் நடத்தியாக வேண்டும். அதற்கு மேலும் பணி, மேலும் சிறப்பான பயிற்சியை நீங்கள் பெற வேண்டும். அதற்கு அன்பு தம்பி மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் துணையாக இருப்பார் என்பதை கூறி அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் நேரத்தில் வர இருக்கின்ற தேர்தல் இந்த தேர்தல் மட்டும்தான். இந்த தேர்தலில் நூற்றுக்கு நூறு நாம் பெற்றாக வேண்டும், 40க்கு 40 நாம் பெற்றாக வேண்டும். அதுதான் நாம் நம்முடைய தலைவர் அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய பணி, கடமை என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.